அன்புக்குரிய நிலவுகின்ற கோவிட் ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள் தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கு வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்ட கால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது வகுப்புகள் இக்கற்கை நெறியானது இருபது உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காப்போத சாதாரண பரீட்சை பெறுவர்கள் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி அடைவு மட்டங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அது ஒருபுறம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காப்போத சாதாரண பரீட்சையிலே தோற்றி உயர்தரத்தை கற்பதற்கு தகுதி பெற்றுக்கூடிய மாணவர்களுடைய அடுத்த சவாலாக இருப்பது உரிய பாடத்துறையை தெரிவு செய்வது என்பது மிக முக்கியமான சவால் குறிப்பாக எங்களுடைய கடந்த கால அவதானிப்புகளின் அடிப்படையிலே வடக்கு கள்ளிப்புலத்தில் பெரும்பாலான மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வீதமான மாணவர்கள் பெரும்பாலும் கலைத்துறை பாடங்களை தெரிவு செய்வது வழமையாக இருக்கின்றது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இருந்த பொழுதும் எங்களுடைய வடபுலத்து மாணவர்கள் கணித விஞ்ஞானத்துறையை துறையை அதிகளவிலே தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது கணித விஞ்ஞானத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்கிறது இருந்த பொழுதும் அதிகளவான மாணவர்கள் கலைத்துறையை தெரிவு செய்கின்ற இந்த சூழலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் க குறிப்பாக சாதாரண தரத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கணித பாடம் மற்றும் விஞ்ஞான பாடத்தினுடைய சித்திகள் அவர்கள் உயர்தரத்தில் கணித விஞ்ஞானத்துறையை தெரிவு செய்வதிலே ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு சற்று காலம் எடுக்கும் என்கின்ற அடிப்படையிலே கலைத்துறைக்கு தெரிவு செய்கின்ற மாணவர்கள் கலைத்துறையை கற்பதற்காக தெரிவு செய்யக்கூடிய மாணவர்களும் தாங்கள் தெரிவு செய்கின்ற பாடங்கள் தொடர்பில் விழிப்பாக இருப்பது மிகவும் நன்றி என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அந்த அடிப்படையில் கலைத்துறை மாணவர்களுக்கு அவருடைய பாடத் தெரிவுகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழக அனுமதிகளை மையப்படுத்திய சில அறிவுறுத்தல்களை வழங்குவது இன்றைய என்னுடைய இந்த விரிவுரையினுடைய நோக்கமாக இருக்கும் குறிப்பாக கணித விஞ்ஞானத்துறை அல்லது வர்த்தகத்துறை பிள்ளைகளை பொறுத்தவரையில் இந்த பாடத் தெரிவுகளில் அவர்கள் அதிகம் சங்கடப்பட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எழுவதில்லை ஆனால் கலைத்துறை மாணவர்களை பொறுத்தவரையில் ஏராளமான பாடங்கள் இருப்பதன் காரணமாக பாடங்களை தெரிவு செய்வதில் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி அமை ஏற்படுவதுண்டு உண்டு இனிவர்கள் பாடங்களை தெரிவு செய்கின்ற பொழுது என்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் தொடர்பாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் வெளியிடப்படுகின்ற கை நூலை அடிப்படையாக வைத்து சில அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு விளைகின்றேன் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் கலைத்துறை மாணவர்களுக்கான பாடத்தொகுதிகள் நான்கு பாடத் தொகுதிகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றது தொகுதி ஒன்று வந்து சமூக விஞ்ஞானம் மற்றும் பிரயோக கற்கைகளாக சொல்லப்படுகிறது சமூக விஞ்ஞானம் மற்றும் பிரயோக கற்கைகள் தொகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது தொகுதி ரெண்டு சமயங்களும் நாகரிகங்களும் என்கின்ற தொகுதிக்குள் அமைகின்றது தொகுதி மூன்று அழகியற் கட்சிகள் என்பது என்று வகுக்கப்பட்டிருக்கின்றது தொகுதி நான்கு மொழிகள் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பாடத் தொகுதிகள் கலைத்துறை மாணவர்களுக்கான பாடங்கள் நான்கு தொகுதிகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு தொகுதிகளுக்குள்ளே தொகுதி ஒன்றில் வரக்கூடிய பாடங்களாக இந்த சமூக விஞ்ஞானம் மற்றும் பிரயோக கற்கைகள் என்கின்ற அந்த தொகுதிக்குள் வரக்கூடிய பாடங்களாக கிட்டத்தட்ட இவ்வளவு பாடங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கலைத்துறையிலே உங்களுடைய சற்புள்ளிகள் அல்லது பல்கலைக்கழக அனுமதிகளில் அதிகம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அல்லது எதிர்கால வேலை வாய்ப்புகளில் அதிகம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமை திறன்கள் ஆற்றல்களை அறிவு மனப்பாங்கை விரித்து செய்யக்கூடிய பெரும்பாலான பாடங்கள் இந்த தொகுதிக்குள் அமைந்திருப்பதை நீங்கள் காணலாம் இதில் குறிப்பாக நீங்கள் பொருளியல் புவியியல் வரலாறு மனைப்பொருளியல் விவசாய விஞ்ஞானம் அதுபோல் கலைத்துறை மாணவர்களையும் கணிதம் இணைந்த கணிதம் ஆகிய பாடங்களையும் கற்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது அதுபோல் அண்மை காலமாக பிரபலமடைந்து வருகின்ற தொடர்பாடலும் ஊடக கற்களும் என்கின்ற பாடம் அதுபோல் ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்கின்ற தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடங்கள் அதுபோன்று வர்த்தக பிரிவு மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய கணக்கீடு வணிக புள்ளி உறவியல் போன்ற பாடங்களை கூட கலைத்துறை மாணவர்கள் தெரிவு செய்ய முடியும் ஒரு காலத்தில் எங்களுடைய மண்ணில் நான்கு பாடங்கள் இருந்தபோது இந்த வணிக புள்ளி உறவியல் என்பது மிக பிரபலமாக இருந்தது அதுபோன்ற அரசியல் விஞ்ஞானம் அளவியல் விஞ்ஞான முறை தொழில்நுட்ப பாடங்கள் குறிப்பாக இதில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதினோராவது பாடத்துக்களை பட்டியலிடப்படக்கூடிய தொழில்நுட்ப பாடங்களை எங்களுடைய வடபகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவு செய்கின்ற தன்மை மிக குறைவாக இருக்கிறது கலைத்துறை மாணவர்கள் நீங்கள் விரும்பினால் இதற்குள்ளிருந்து இருந்து ஒரு தொ விருப்பமான ஒரு பாடத்தை உங்களுடைய ஆற்றல் அல்லது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தெரிவு செய்ய முடியும் குறிப்பாக இந்த விவசாய தொழில்நுட்பம் எல்லாம் பெரும்பாலான வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு மையப்படுத்தியதாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை இந்த பாடத் இருந்து ஆக குறைந்தது ஒரு பாடத்தையேனும் நீங்கள் தெரிவு செய்யுங்கள் அது உங்களுடைய பல்கலைக்கழக அனுமதி எதிர்கால முன்னேற்றங்களுக்கு வலுச்சேர்ப்பதாக இருக்கும் ஆக குறைந்தது இதிலிருந்து ஒரு பாடங்கள் மூன்று பாடங்களும் எடுத்தால் சிறப்பு ஏதாவது ஒரு பாடத்தை தன்னம் எடுப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த பகுதி ரெண்டு தொகுதி ரெண்டு பார்த்திகளாக இருந்ததையும் சமயங்களும் நாகரிகங்களும் இந்த தொகுதி பிரச்சனையே இல்லை பெரும்பாலானவங்களுடைய பிள்ளைகள் இதற்குள் வந்து பாடங்கள் எடுப்பார்கள் இதில் உங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது நீங்கள் ஒரு சமயத்தினுடைய பாடம் சமயத்தை தெரிவு செய்தால் அந்த சமயம் தொடர்பான நாகரிகத்தை தெரிவு செய்ய முடியாது உதாரணமாக நீங்கள் இந்து சமயத்தை தெரிவு செய்தால் இந்து நாகரிகத்தை தெரிவு செய்ய முடியாது இந்து நாகரிகத்தை தெரிவு செய்தால் இந்து சமயத்தை தெரிவு செய்ய முடியாது பெரும்பாலான பிள்ளைகள் எங்களுடைய மண்ணிலே இந்து நாகரிகத்தை எடுக்கின்ற வளமை இருக்கின்றது அதுவும் எங்களுடைய பண்பாட்டிலேயே ஒரு அவசியமானதாக நான் பார்க்கின்றேன் அடுத்த மூன்றாவது பார்த்துக்களாக இந்த தொகுதி மூன்றிலே அழகிய கற்கைகள் இதற்கு நான்கு விடயங்கள் அமைகின்றன ஒன்று வரைதல் ஆட் மற்றும் நடனம் சங்கீதம் மற்றும் நாடகம் என்று நான்கு பாடங்கள் அமைகின்றது இதில் நீங்கள் இப்போ கடுமையாக யோசிக்கத்தவர்கள் உங்களுக்கு இதுக்குள்ளே ஆர்வம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த பாடங்களை தெரிவு செய்யலாம் இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பாடங்களுக்கான பல்கலைக்கழக அனுமதிகள் வந்து மொழி ஆனவை அதாவது நான் சொல்ல வருகின்ற விடம் எப்படி என்றால் இதற்குள் இந்த பாடங்களை நீங்கள் தெரிவு செய்கிற போது எங்களுடைய தமிழ் மாணவர்கள் இரண்டு நிறுவனங்களுக்குள் தங்களுடைய அனுமதியை எதிர்பார்க்கலாம் ஒன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ராமநாத துறை அல்லது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சுவாமி விபுலானந்த அழகிய கேக்கைகள் பிடித்துக் நீங்கள் அந்த பிரதானமாக இந்த பாடத்துறைகளுக்குள்ளே பயிரலாம் நீங்கள் இதில் ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு வேறு இரண்டு கலைத்துறை பாடங்கள் எடுக்கின்ற பொழுது உங்கள் விரும்பினால் நீங்கள் கலைத்துறை பயணங்களுக்குள்ளேயே போகலாம் நீங்கள் கட்டாயம் சங்கீதம் எடுப்பவர்கள் இசைத்துறை பட்டதாரிகளாகத்தான் வர வேண்டும் என்று இல்லை உங்களுக்கு சங்கீதத்தில் ஆர்வம் இருக்கின்ற பொழுது சங்கீதத்தை ஆத்மாத்மாக நேசிக்கின்ற பொழுது நீங்கள் இசை சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு ஏனி இரண்டு பாடங்கள் எடுத்துக்கொண்டு கலைத்துறைகளுடைய வேறு அல்லது வேறு பல்கலைக்கழக அனுமதிகளுக்குள்ளும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துக்குள்ளே நீங்கள் போகலாம் நீங்கள் சித்திரத்தை எடுத்துக்கொண்டு பின்னர் மொரோட்டோ பல்கலைக்கழகத்தினுடைய ஆர்கிட்ட கட்டடக்கலைக்கு கூட நீங்கள் போகலாம் அது உங்களை பொறுத்தது ஆனால் இதிலே இதையே மையப்படுத்தி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் மிக குறைவானது ரெண்டு கற்கைகளுக்காக ரெண்டு நிறுவனங்களுக்கான கற்கைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்படும் அந்த அந்த விடயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கலாம் இல்லை இருக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய விடயங்களாகவும் இருக்கும் இதில் நான்காவது இந்த நான்காவது விடயம் மொழிகள் என்கின்ற விடயம் இந்த மொழிகள் என்கின்ற விடயத்தை கூட அவர்கள் மூன்று பகுதிகளாக வகுத்து வைத்திருக்கிறார்கள் இதில் நீங்கள் கூடிய நிபந்தனை நீங்கள் இதற்குள் இருந்து மூன்று பாடங்களையும் தெரிவு செய்ய முடியாது மொழிகள் என்கின்ற பகுதிக்குள்ளிருந்து மூன்று பாடங்களையும் நீங்கள் தெரிவு செய்ய முடியாது ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது நீங்கள் தேசிய மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற சிங்களம் தமிழ் ஆங்கிலம் இந்த மூன்று பாடங்களை நீங்கள் விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம் அது தேசிய நண்பர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஆனால் நீங்கள் ஏனைய பாடங்களுக்குள்ளிருந்தோ அல்லது இதுக்குள்ளிருந்து மூன்று பாடங்களை எடுப்பதிலே அந்த தேசிய மொழிகள் தவிர்த்து ஏனைய மூன்று மொழிகளை தெரிவு செய்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு இதுபோல் நீங்கள் அடுத்தது இந்த நான் சில விடயங்களை சொல்லாமல் முக்கியமாக இது பாடத்தெரிவு சம்பந்தமானது அடுத்த விஷயம் உங்களுடைய கலைத்துறை மாணவர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதிகளை பற்றி பார்க்கலாம் அது குறிப்பான இதில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்பது கலைத்துறை மாணவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனித்துவமான பல்கலைக்கழக கற்கள் அதை பார்த்தீங்களாக இருந்தால் இந்த கலை என்று சொல்கிறது ஆர்ட்ஸ் என்று சொல்கிறது அது அநேகமான பல்கலைக்கழகங்களும் இருக்குது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம் என்று அநேகமான பல்கலைக்கழகங்கள் அது உங்களுக்கு இருக்கும் அதேவேளை நீங்கள் அடுத்தது ஸ்ரீபாளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கலை அது சிறிபாளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கலை அது ஒரு விசேடமான அனுமதி அதுபோல பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேடமான அனுமதி இருக்கும் அதுபோல திருகோணமலை வளாகத்திலே தொடர்பாடல் கற்கைகள் என்கின்ற ஒரு பாடம் இருக்கிறது இந்த பாடத்தை நீங்கள் பயில்வதாக இருந்தால் உயர்தரத்திலே த அந்த ஊடகம் அந்த பாடத்தை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் அதுபோல சமாதானமும் முரண்பாடும் தீர்த்தல் என்கின்றது கலனி பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றது சில பிள்ளைகள் சட்டத்துறைக்கு அப்பால் இந்த பாடங்களை தெரிவு செய்கின்ற வாய்ப்பு இருக்கிற அந்த ஈர்ப்பு உள்ளவர்கள் இந்த பாடங்களை ப பயில்கின்ற பொழுது நீங்கள் வெளிநாட்டு தூதரகங்கள் அரசாங்க

நீங்கள் அந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வேறொரு செயல நகர்த்திக்கொண்டு முன்னேற்றகரமாக நகர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இது கூட கலைத்துறை மாணவர்களுக்கு ஒரு விசேடமான ஒரு வாய்ப்பு அதுபோல் இந்த சங்கீதம் நடனம் நான் ஏற்கனவே சொன்னது போல நாடகம் அந்த கற்புல கிளைகளுக்கான வாய்ப்பு வந்து ராமநாதன் கல்லூரியிலையும் சுவாமி விவலானந்தா அழகிய கேட்டுகள் அதுபோல அந்த கற்புல அரங்கேற்ற கிளைகள் பல்கலைக்கழகம் வந்து தனித்துவமாக இதற்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது துரதவசமாக எங்களுடைய தமிழ் மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வருது கடிதம் காரணம் அங்கே மொழி மூலம் சிங்களமாக இருக்கிறபடினால் அதனால் எங்களால் அதை நாங்கள் கற்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்போ எங்களுடைய இலக்குகள் வந்து ராமநாதனும் விபுலானந்தாவும் ஆகவே இருக்கும் இதுவும் அதைவிட இப்பொழுது அண்மையிலே பேராதனை பல்கலைக்கழகம் சமூக பணி இந்த சோசல் சர்வீஸ் என்கின்ற ஒரு கற்கையை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் மிக அன்னை காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இது வந்து பொதுவாக கலைத்துறை மாணவர்களுக்கான வாய்ப்புகள் இதில் நாங்கள் அடுத்த விஷயம் பார்க்கலாம் இந்த கலைத்துறை மாணவர்களுக்கு இந்த குறித்த பாடம் நீங்கள் ஏ லெவலில் அட்வான்ஸ் லெவலில் உயர்தரத்தில் க தெரிவு செய்கின்ற பா குறித்த பாடத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு சில பல்கலைக்கழக வாய்ப்புகள் காத்திருக்கிறது எனவே இதை நீங்கள் அறிந்து கொண்டால் அதுக்குரிய விதத்தில் நீங்கள் பாடங்களை தெரிவு செய்யலாம் இதில் இந்த பட்டினமன் நாடன் திட்டமிடல் மிக பெருமதி வாய்ந்த ஒரு கற்கை டவுன் அண்ட் கண்ட்ரீ பிளானிங் இதில் இந்த காட்டப்பட்டிருக்கிற இந்த நீலக்கடல காட்டப்பட்டிருக்கிற பாடங்களை நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் துரதிசவசமாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் தான் இந்த வாய்ப்பை பெறுவதற்கான கடைசி மாணவர்கள் இதிலே கலைத்துறை மாணவர்களுக்கான கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது அதற்கொரு காரணம் இந்த துறைகளுக்குள்ளே போன கலைத்துறை மாணவர்கள் அங்கே பல்கலைக்கழக கற்கையை முன்கொண்டு செல்ல முடியாத சில தடங்கல்களினால் இடைவிலகல் ஒரு காரணமாக இருந்தது அதனாலே முரட்டு பல்கலைக்கழகம் எதிர்வரும் காலங்களில் கலைத்துறை மாணவர்களுக்கு இந்த கதவடைப்பை செய்திருக்கிறது அதுபோல அடுத்தது முக்கியமான நீங்கள் பார்க்கலாம் இந்த கட்டடக்கலை இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டடக்கலை நீங்கள் சித்திரம் உயர் தரத்தில் சித்திரம் அல்லது புவியியல் அல்லது இரண்டும் இந்த ரெண்டு பாடங்களை நீங்கள் தெரிவு செய்தால் உங்களுக்கு மிக பெருமதி வாய்ந்த முரட்டுவ பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுகின்ற கட்டடக்கலைக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது பொறியியலாளர்களுக்கு சமாந்தரமாக அதே தகுதி தராதரத்தோடு கூடிய இன்றைய தொழில் உலகிலே அதிகம் வேண்டப்படுகின்ற ஆர்கிடெக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டடக்கலைஞராக நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்லை சித்திரம் புவியியல் இந்த பாடங்களை தெரிவு செய்திருக்கணும் ஆனால் அதேவேளை ஆங்கிலத்தில் சாதாரண ஆங்கிலத்தில் எஸ் சித்தியையும் கணிதத்தில் சி சித்தியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அவர்களோட உழச்சார்பு பரீட்சையும் பல்கலைக்கழக அனுமதியும் போது வழங்குவார்கள் நீங்கள் அதிலும் சித்தி பெற வேண்டும் இதில் நீங்கள் தற்செயலாக உங்களுக்கு காப்போதும் சாதாரணத்தில் இந்த தேவைப்பாடுகளை நீங்கள் பூர்த்தி செய்யாதிருந்தால் அவற்றை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமானோர் மிக பெருமதி வாய்ந்த ஒரு பல்கலைக்கழக கண்கினரை அதில் நீங்கள் அவதானமாக இருக்கலாம் அடுத்தது பார்த்தீர்களாக இருந்தால் சுற்றுலா விருந்தோம்பல் முகாமைத்துவம் சுற்றுலா விருந்தோம்பல் முகாமைத்துவம் என்கின்ற ஒரு கற்கனரை இருக்குது அதுக்கு நீங்கள் புவியியல் மற்றும் பொருளியல் கற்கினர்களை பயின்றிருக்க வேண்டும் அதுபோலத்தான் தகவல் முறைகள் என்று புதிய ஒரு கற்கிணரை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கற்கிணரை அதுக்கு மேலே பட்டியலில் இருக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் மேலதிக நிபந்தனை நீங்கள் காப்போத சாதாரணத்திலே ஆங்கிலத்தில் பி சித்தி பெற்றிருக்க வேண்டும் கணிதத்திலே சி சித்தி பெற்றிருக்க வேண்டும் பல்கலைக்கழகத்தினுடைய உழச்சார்பு பரீட்சையில் நீங்கள் சித்தியடைய வேண்டும் இது போலத்தான் தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதிலும் நீங்கள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய பாடங்கள் பொருளியல் அரசியல் விஞ்ஞானம் புவியியல் அளவியல் விஞ்ஞான முறை பொருளியல் மற்றும் தகவல் மற்றும் தொடர்பான தொழில்நுட்பவியல் சமஸ்கிருதம் சங்கீதம் இந்த பாடங்கள் ஏதாவது ஒன்று எடுத்திருக்கலாம் அதுபோல் ஆங்கிலத்தில் சீ இருக்கணும் சாதாரணத்தில் ஆங்கிலத்தில் சீம் கணிதத்தில் சீம் இருக்க வேணும் பல்கலைக்கழகத்தினுடைய உழச்சார்பு பரீட்சையில் நீங்கள் சித்தியடைய வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் அதற்குள்ளே போகலாம் இது அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்கலாம் உளச்சாறு பரீட்சைகள் மட்டும் தேவைப்படுகின்ற எங்களுடைய பல்கலைக்கழக கற்கினர்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாடரீதியான கட்டுப்பாடுகளும் இருக்காது நீங்கள் பல்கலைக்கழகம் நடத்துகின்ற அந்த உழச்சார்பு பரீட்சையில் சித்தியடைந்தால் மட்டும் போதும் இது இதில் இருக்கக்கூடிய தொழில் முயற்சியும் முகாமைத்தோம் ஒன்றப்பினியர் சிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதுபோல கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம் விருந்தோமல் சுற்றுலா மற்றும் நிகழ்ச்சிகள் முகாமை உடற்தொழிற்கல்வி ஃபிசிக்கல் எடியுகேஷன் விளையாட்டு விஞ்ஞான முகாமைத்துவம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேச்சும் சுவை விஞ்ஞானம் இந்த ஸ்பீச் அண்ட் கேரிங் சயின்ஸ் சொல்றது வந்து வந்து ஒரு இணை மருத்துவ கேட்கனரியாக இருக்கும் அதுக்கு கூட கலைத்துறை மாணவர்கள் போகலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மொழிபெயர்ப்பு கேட்கைகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் கலனி பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் என்று வந்திருக்கிறது தமிழிலிருந்து சிங்களம் சிங்களத்திலிருந்து தமிழ் ஆங்கிலம் போன்ற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கின்ற கற்கனர்கள் அதுக்கு கூட பெரு வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோல திரைப்படம் தொலைக்காட்சி கேட்கைகள் கூட இருக்கிறது ஊடகத்துறை இன்றைக்கு பெருவாக வளர்ந்து வருகிறது அந்த துறையிலே திரைப்படம் தொலைக்காட்சி கேட்கல கூட நீங்கள் தெரிவு செய்யலாம் இதற்கு உங்களுக்கு கூடிய நிபந்தனை கலைத்துறையை பயின்றுவிட்டு நீங்கள் சிறப்பான பெறுபவர்களை பெற்ற பின்னர் நல்ல ஸ்கோர் இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு உளச்சார்பு பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் அது மிக முக்கியமான நீங்கள் வெறுமனே ஏ லெவல் படிக்கிற போது பாடங்களை மட்டும் படித்தால் போதாது எதிர்கால பல்கலைக்கழக அனுமதியாக இருந்தால் பெரும்பாலான கற்கைகள் உளச்சார்பு பரீட்சை பெருமதி வாய்ந்த கற்கைகள் உளச்சார்பு பரீட்சை மையப்படுத்தியது என்பதனால் ஏற்கனவே நீங்கள் உங்களை அதற்கேற்ற படிக்கிற காலத்திலேயே தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் அடுத்தது பார்த்தீர்களாக இருந்தால் இது இந்த இது இந்த கற்கிணர்கள் வந்து உளச்சார்வு பரீட்சையும் சாதாரண தர தேவைப்பாடுகளும் கொண்டிருக்கக்கூடிய கற்கினர்கள் அது குறிப்பாக இந்த நவநாகரிக வடிவமைப்பு உற்பத்தி அபிவிருத்தி என்று சொல்லுகின்ற ஒரு கற்கினரி இருக்கிறது அதுக்கு நீங்கள் சாதாரணதர பரீட்சையில் ஆங்கிலம் கணித விஞ்ஞானத்தில் சி பெறுவர்களை பெற்றிருக்க வேண்டும் அதுபோல் உழச்சார்பு பரீட்சைக்கு நீங்கள் சித்தியறிய வேண்டும் வடிவமைப்பு இந்த டிசைனிங் என்று சொல்வதில் கூட நீங்கள் ஆங்கிலத்துக்கு எஸும் கணித விஞ்ஞானத்துக்கு சி இருக்க வேணும் உழச்சார்பு பரீட்சையில் நீங்கள் சித்தியறிய வேண்டிய தேவைப்பாடுகள் இது உளச்சார்வு பரீட்சையும் சாதாரண தர தேவைப்பாடுகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிகமான வாய்ப்புகள் என்றால் சட்டத்துறை உதாரணமாக குறிப்பாக இந்த நீங்கள் அழகியல் பாடங்களை உங்களுக்கு சட்டத்துறையை பயில்வதற்கான விருப்பிருந்தால் நீங்கள் உயர்தரத்து கலைத்துறையிலே பாடங்களை தெரிவு செய்கிற பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் அழகியல் என்கின்ற அந்த பாடத் தொகுதிக்குள் வரக்கூடிய பாடங்கள் எதையும் நீங்கள் எடுத்திருக்க கூடாது ஏனைய தான் நீங்கள் பாடங்களை தெரிவு செய்திருக்கணும் அழகியல்கிற அமல விஞ்ஞாபடத்தில் அந்த வரைதல் மற்றும் சங்கீதம் நடனம் நாடகம் அரங்கியல் பாடங்களை நீங்கள் தெரிவு செய்திருக்க கூடாது அதனை குறிப்பாக நீங்கள் சாதாரணத்திலே ஆங்கிலத்தில் சீரிக்கணும் அல்லது உயர்தரத்திலே ஆங்கிலத்தில் சித்தி பெற்றிருக்க வேண்டும் அது சட்டத்தை பகிழலாம் அதுபோல் இந்த முகாமைத்துவ தகவல் தொழில்நுட்பம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு கற்கெறி இருக்கிறது அதில் கூட நீங்கள் பயிர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபோல் இந்த செயற்திட்ட முகாமைத்துவம் இன்றைக்கு அன்னை காலத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வவோனியா வளாகத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கற்கனறி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செயற்திட்ட முகாமைத்துவம் இதன் மிக பெருமதி வாய்ந்தது இன்றைக்கு உலகமே செயற்திட்டத்தில் தான் இயங்குகிறது இலங்கையினுடைய கல்வி முறை செயற்திட்டத்தில் தான் தங்கியிருக்கிறது உலக வங்கி கொடுக்கப்படுகின்ற ப்ரொஜெக்டில் தான் அதனுடைய நிதியுதவியை பெற்று தான் எங்களுடைய பல்கலைக்கழக கல்வியாக இருக்கலாம் அது பாடசாலை கல்வியாக இருக்கலாம் பெரும்பாலான திட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொப்போசல் டிராஃப்டிங் ஸ்கில் உள்ள ஒருவராக இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்பது தான் உலகத்தில் மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கிறது நீங்கள் அந்த துறைக்கு போவதாக இருந்தால் நீங்கள் உங்களை தயார்படுத்தலாம் கலைத்துறை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பும் இருக்கிறது அதுபோலத்தான் புவியியல் தகவல் விஞ்ஞானம் ஜோக்ராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் என்று சொல்கிற ஒரு புதிய கற்கன அறிப்பொழுது அண்மை காலத்திலே பிரபலமாக இருக்கிறது அந்த கற்கைகளுக்குள்ளே நீங்கள் வரலாம் தனித்துவமான பட்டப்படிப்புகள் இருக்குது அதுபோல் மனிதபள மேம்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்மையில் உமா வல்லச பல்கலைக்கழகம் அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கற்கை இது மனிதவள மேம்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர்தினத்தோடு தான் மிக முக்கியமாக அந்த கற்கை அந்த பிள்ளைகளுக்கான வாய்ப்பாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் விட நீங்கள் விசேட உள்ளீர்ப்புகள் என்கின்ற விடயங்கள் கூட இருக்கிறது அதில் சில ஸ்பெசிஃபிக்கான சில பாடத்தொகுதிகளுக்காக விசேட உள்ளீர்ப்புக்கள் அனுமதிகள் சில இடங்களில் வழங்கப்படும் அதிலே நான் சில பாடங்களை மட்டும் பட்டியலிட்டுகிறேன் நீங்கள் இதை துறை சார்ந்த விரிவுரையாளர்கள் மற்றும் ஆசுகளோடு கலந்தாய்வதன் மூலமாக விசேட ஸ்பெஷல் இன்டேக்னு சொல்வோம் அதன் மூலமாக நீங்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நிறைவாக நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் கலைத்துறை மாணவர்களாக இருக்கலாம் அல்லது கலைத்துறை பட்டதாரிகளாக இருக்கலாம் நீங்கள் ப கலைத்துறையை தெரிவு செய்வதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது வாய்ந்த பாடங்கள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவி செய்யக்கூடிய பாடங்கள் அல்லது தொழில் வாய்ப்பு சந்தைக்கு அல்லது தொழில் சந்தைக்கு ஏற்ற விதமான போட்டித்தன்மை மிக்க பாடங்களை தெரிவு செய்வது மிக முக்கியமானது குறிப்பாக நீங்கள் ஒரு பட்டத்தை பெற்றுவிட்டால் அதோடு எல்லாம் முடிந்து விடுவதுண்டு அல்ல ஒரு பட்டம் உங்களுடைய கைகளிலே கிடைத்துவிட்டால் அந்த பட்டத்தை வைத்து கொண்டு பறக்க வேண்டும் பட்டம் என்பது பறப்பதற்காகத்தான் வானம் தோட நீங்கள் சிறகுகளை விரித்து பறக்க வேண்டும் ஒரு பட்டத்தை பெற்றுவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது நமக்கு அடுத்தது ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வேலை இல்லா பட்டதாரிகளாக கொண்டு போராட்டம் செய்யக்கூடாது பட்டத்தை பெற்றுக்கொண்டு பறக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் உயர்தரத்தை கற்கின்ற போதே நீங்கள் அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய பட்டத்துக்கு வானம் தான் இல்லை நீங்கள் எவ்வளவு எல்லைகளுக்கு நீங்கள் பறக்க முடியும் அந்த எல்லைகளை தீர்மானிக்கின்றவர்கள் நீங்கள் தான் அதுபோலத்தான் பட்டத்தினுடைய ஒரு சாதாரண உங்களுக்கு தெரியும் பட்டத்தினுடைய பரப்பு தூரம் என்பது நூலை பொறுத்து எங்கள் கையில் இருக்கிற நூலை பொறுத்து தான் பட்டத்தினுடைய பரப்பு தூரம் அதுபோலத்தான் உங்களுடைய ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பெறுகின்ற பட்டத்தினுடைய எல்லைகள் என்பதும் நீங்கள் கற்கின்ற நூல்களின் அளவை பொறுத்தது நீங்கள் எவ்வளவு தூரம் நூல்களோடு நீங்கள் ப பழகுகிறீர்களோ அல்லது நூல்களை வாசுகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய பொ பொது அறிவு விடயங்கள் நிறைய வளரும் நீங்கள் பட்டத்தை நிறைவு செய்துவிட்டு அடுத்த கட்டம் தொழில் உலகத்துக்கு போகிறது மிக வேகமாக தொழில்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏனால் நீங்கள் உயரத்தை கற்கின்ற பொழுதே கலைத்துறையில் உயரத்துக்கு போகின்ற பொழுதே உங்களை தொழில் வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடிய விதத்திலே சமாந்தரமாக உங்களை ஆளுமை உள்ளவர்களாக வேறு துறைகளிலே ஆற்றல் ஆற்றலுவர்களாக நிறைந்த வாசிப்பு அனுபவம் பழக்கம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பட்டத்தை உயர பறக்க வைப்பதும் அல்லது கீழே விழுவதும் வந்து நூலை பிடித்திருக்கக்கூடிய உங்களுடைய கைகளில் தான் இருக்குது நீங்கள் ஒரு கலைத்துறையை தெரிவு செய்வதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் நீங்கள் தெரிவு செய்து கொண்டு அதற்குள்ளால் ந ந பாடங்கள் பல்கலைக்கழக அனுமதிகள் தொழில் வாய்ப்புகளுக்கான அனுமதிகள் கொண்ட பாடங்களை நீங்கள் தெரிவு செய்து கொண்டால் இந்த போட்டி உலகை வெற்றி கொள்ளலாம் குறிப்பாக என்னுடைய ஒரு அவங்களுக்கு சொல்லக்கூடிய நிறைவான ஒரு ஆலோசனை என்பது இந்த சமூக விஞ்ஞான பாடத் பாடத்தொகுதியாக நாங்கள் முதல்லே சொல்ல அந்த சொல்லப்பட்ட அந்த பாடத்தொகுதிகளுக்குள்ளிருந்து இருந்து ஆக குறைந்தது ஒரு பாடத்தை என நீங்கள் தெரிவு செய்வதற்கு தயாராக வேண்டும் எனவே அன்பு பிள்ளைகளே எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய கல்விப்புலத்தில் நாங்கள் கணித விஞ்ஞான கல்வியை முன்னேற்ற வேண்டிய பெரும் சங்கடத்தில் இருந்தாலும் கூட இன்போதி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பகுதி மாணவர்கள் கலைத்துறைக்குள்ளே போவதனால் அங்கே கூட நாங்கள் சாதகமான விதத்தில் எங்களுடைய பாடத் செய்ய வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது அந்த அடிப்படையிலே கலைத்துறையை தெரிவு செய்கின்ற மாணவர்கள் இந்த விடயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னோட தொடர்பு குறிப்பாக சாதாரண தர தேவைப்பாடுகளிலே சில பேரைகளை நீங்கள் ஆங்கிலத்திலே முதல் தடவை தோற்றுகிற பொழுது எஸ் சித்தி அல்லது சித்தியடையாமல் விட்டு இருக்கலாம் ஆனால் மிக கவனமாக ஆங்கிலத்தை மீளக்கற்று அதிலே நீங்கள் சித்திகளை பெற வேண்டும் கணித விஞ்ஞானம் இந்த பாடங்கள் உங்களுக்கு சிலங்களில் சாதாரண சித்தி இருந்தால் அதை கூட நீங்கள் திறமைச்சி மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்திலே பல்கலைக்கழக அனுமதிகளிலே அவை மிகுந்த செல்வாக்கை செலுத்தும் காப்போத சாதாரணத்தினுடைய சில பாடங்களுடைய தேர்வை பாடுகள் எனவே மிக அவதானமாக இருங்கள் இணைய பிள்ளைகளை அன்பு பிள்ளைகளை கலைத்துறையில் சில குறிப்பாக பாடத் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும்